Hello friends, welcome to Haruma Home Cooking Channel. Channel ku pudusa irukravanga subscribe pannunga. Udanadi update ku pakkathula ulla bell button-a click panni save pannikanga. Enoda channel-a thodarndhu paarunga. Ungaloda support-a enakku eppovume kudukkanum neenga. Ippa na ungalku pacharisi vechi oru biryani panni kaatta poren. Idu paarunga pacharisila senjiruken naanu. Na biryani arisi use pannala. ரைஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், இது நல்லா சூப்பராகவும் இருக்கும். அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு சிக்கன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 1 விசில் போட்டு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். 1/2 kg சிக்கன் இது. இப்போ நான் இதை மூடி வேக வச்சுறேன். நான் வந்து 3/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அளந்து வச்சுருக்கேன். அப்போ 7 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் பச்சரிசின்றதுனால. அதில் நான் 1 கப் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மூடி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வேறு யானத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 பிருந்தியரை வச்சுருக்கேன். அதோட கூடியே பாருங்கள், 3 பட்டை, கொஞ்சமாக ஷாஜீரா, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 மராட்டி மூக்கு, இதெல்லாமே இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடியே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புனா ஆட் பண்ண போகிறேன். நான் சோம்பை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 6-7 பச்சை மிளகாய் எஜ்ஜை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு வரலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் பெரிய தக்காளி 6 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். 3/2 அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு ஏற்கனவே சிக்கனில் வேறு உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இதோட கூடியே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1-2 கரண்டி அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா மேஷியாக கரையணும், அது வரைக்கும் வதக்கிட்டு வரலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். தனி மிளகாத்தூள் 1/3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தனியாக தூளோடு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் அப்படி போடுற மாதிரி தனித்தனியாக போடுற மாதிரி இருந்ததுன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் இருக்க சிக்கன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நான் அப்படியே வச்சிருவேன். இப்போ சிக்கன் மட்டும் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து பச்சரிசி ஆட் பண்ண போகிறேன். நான் பச்சரிசியே நல்லா கழுவிட்டு 1/2 அவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நான் வந்து தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் தண்ணியே இல்லாமல் வதக்கிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், நான் சுட தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் ஆஃப் பண்ணேன், கொதிச்சிருச்சுன்னு. 6 டம்ளர், அதாவது நீங்கள் எந்த டம்ளரோ கிளாஸோ ஆழாக்கி எதில் அளக்குறீங்களோ அதே டம்ளர் ஆழாக்கு கிளாஸில் அளந்துக்கோங்க. கரெக்டாக 6 அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து நான் சிக்கனில் இந்த பிரியாணியில் ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
இதுல நான் கொஞ்சமா பிரியாணி மசாலா ஆட் பண்ண போறேன். நான் வீட்லயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா. இப்ப நான் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க உங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க, எது கம்மியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்ப இத மூடி மூணு விசில் நம்ம போட போறோம். வெயிட் போட்டுறேன். மூணு விசில் வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம். இப்ப இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பச்சரிசி மாதிரியே தெரியல பாருங்க, நல்ல ஒரு பிரியாணி அரிசியில செஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு கரண்டி அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கலாம்.